ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ப்ளாக் வீடியோ தான். நம்ம வந்து விஜய் அக்ரோடிக்ஸில் ஜென்ரலாக வந்து ஒரு வீக்கெண்ட்ஸில் எப்படி பார்ப்போம், என்ன பண்ணுன்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த 7 o'clockல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக அப்படி ஆச்சுன்னு கூட சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்மெயின்டெயினாக இருக்க ஒரு டேங்க் காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏன்னு கூட சொல்கிறேன். இன்னைக்கு வீக்கெண்ட்றதால நம்மளுடைய லாஸ்ட் ஃபுல் வீக் எல்லாமே பிஸியாக இருந்ததெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் டே மாதிரி ஆகிடும். ஸோ மார்னிங் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ அதே சமயத்தில் இன்னைக்கு தான் வந்து யூஸ்வலாக வந்து ஃபிஷ்ஷுக்கு நான் டயட் கொடுப்போம், ஒரு நாள் வந்து ஃபீட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து நேற்று வந்து ஃபீடிங் வந்து ரொம்ப அர்லி மார்னிங் ஆயிடுச்சுன்றதால வந்து ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இதில் நம்ம வந்து ஃபீடிங் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து டேங்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஃபிஷ்ஷோட ஒரு சில மியூட்டேஷன் ப்ராசஸ்ஸுமே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதில் இருக்கு. ஸோ என்னோட கேலரி இங்கே இருக்கு, ஃபீமேல் டேங்க் இங்கே இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரேக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. நான் ஒன்றா காட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டேங்க் அப்படியே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, க்ளீனே பண்ணலை. பெரிய தொடின்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரே ஒரு ப்ளூ ரிம் மேல் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து நம்ம இன்னும் சேலுக்காக வீடியோ கூட எடுக்கல, இதை சேலுக்கு தான் இருக்குது பட் வீடியோ எடுக்கல, அப்படியே விட்டாச்சு, மறந்தே போயிட்டு ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மேட்ரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டேங்க் இருக்குது, இதை நம்ம க்ளீன் பண்ணவே இல்லை. இது வந்து எல்லோ பேஸ் டைப்பில் இருக்குது, ஆனால் ஃபிஷ்ஷஸ் செம்ம ஹெல்தியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் இருக்குது. நான் வந்து 350 rupees போட்ட உடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, ஃபிஷ் சைஸ் குட்டியா இருக்குமோ இல்ல குவாலிட்டி இல்லாம இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எல்லாம் இங்கே காட்டுற பாருங்க. நம்ம வந்து இவர் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த ரெட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அவரை இவரையுமே பண்ணியிருந்தோம். ஃபிஷ் வந்து எப்படி ஃப்ளேர் பண்ணது மட்டும் பாருங்க, சைஸும் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபிஷ் நல்லா இல்லைன்னா அதை நம்ம வந்து சேல் பண்ணவே மாட்டோம். இந்த ரெட் பேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரேஷன் வந்துருச்சு. நம்ம நல்லா ஃபுட்டு கொடுத்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோடனே கலர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபிஷ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆயிடுச்சு இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொஞ்சம் இருக்கு. ஸோ இவர் வந்து சேல் ஆயிட்டாரு, இந்த ஃபிஷ் சோல்டு, இதுவுமே சோல்டு, இது நேற்று தான் சேல் ஆயினாங்க. ஸோ இது செப்பரேட்டாக இருக்கு. அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஓகே, இந்த ஃபிஷ் லைட்டாக சிக்கா இருக்கு, கொஞ்சம் இது இப்போ கிளைமேட் டிஃப்ரெண்ட்டாக வரதா சிக்காக இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இவரு பாருங்க மல்டி கலர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே ஒரு ரெட் பேஸ் இருக்கு, மல்டி கேலக்சி எல்லோ பேஸ் இது, இது லைட்டாக கொஞ்சம் சிக்காக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ இவங்களாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சாக வர ப்ராப்ளம் தான் அது, இதெல்லாம் வந்து நார்மல் தான், சரியாயிடும். அப்புறம் இவருமே சேல் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இது வந்து என்னோடய ஃபேவரெட், இது பிங்க்கு ரெட்டு ஆரஞ்சு ஒயிட்டு எல்லோ மூணு மிக்ஸ் ஆனது இது. ஸோ இதுனா சேலுக்கு இது வரைக்கும் நான் வீடியோ போடல, மோஸ்ட்லி நான் போடலாம் தான் இருக்கேன், பார்ப்போம். இங்கே பாருங்க இவருமே செம்மையாக இருக்காரு. எனக்கு இது நீங்கள் யாராவது பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நம்ம வந்து அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துடலாம். இவருமே போட்டிருப்போம். இது பின்னாடி ஒரு ஃபிஷ் இருக்குது, அது அங்கே ஃப்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ரெட் கேலக்ஸி, இது செம்மையாக இருக்கா. ஸோ இதுதான் வந்து ஃபிஷ்ஷஸ். இங்கே ஒரு ரெட் கேலக்ஸி இருக்குது. ஸோ இந்த லைட் ஃப்ளிக்கர் ஆகுதுனாக்கா இந்த எல்இடியோட ஃப்ளிக்கரிங் தான். இதுமே லைட்டாக சிக்காக இருக்காம தெரியுது, நான் வந்து செக் பண்ணிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒன்று டோட்டலாக மூணு ஃபிஷ் லைட்டாக சிக்காக இருக்குது, மீதி ஃபிஷ்லாம் பாருங்க எப்படி ஃப்ளேர் பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேசிக்கான ஒரு குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதோட சேலுக்குன்ற கான்செப்டே கொண்டு வந்துடுவோம். இந்த ஃபிஷ் நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க நிறைய பேர், இந்த மாதிரி ரெட்டில் பிளாக் ஸ்ட்ரைப் இருக்க மாதிரி ஒரு ஃபிஷ் தான் இருக்குது இது. அப்போ நீங்கள் கேட்கும்போது குட்டியாக இருந்துச்சு, இப்போலாம் வளர்ந்துருச்சு. யாருக்காவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சு நம்ம வந்து அமுச்சு விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஒரு ஃபிஷ் வந்து இறந்துருச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு மல்டி கலர் ஃபிஷ் இறந்துருச்சு, எடுத்து சைடில் வச்சிருக்கேன். இது ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சில் ஒன்று ரெண்டு ஃபிஷ்ஷஸ் ஆக தான் செய்யும். இது வந்து நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 week ஆகிடுச்சு, திருப்பி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருக்கேன், ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பெண்டிங் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே நீமோ கேலக்ஸி, மல்டி கேலக்ஸி, அங்கே ஒரு ரெட் கேலக்ஸி இருக்குது பாருங்கள், இதில் ஒரு மல்டி கேலக்ஸி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சம குவாலிட்டியான ஃபிஷ் இதெல்லாம், ஆனால் வந்து டிஸ்பிளேல போட்டால் இன்னும் அழகாக தெரியும். சேம் இப்போ இங்கே என்னென்ன ஃபிஷஸ் இருக்கோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிருக்கதா தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு நான் கையில் எடுத்து காட்டுறேன் இருங்க ஒரு ஃபிஷ் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் இங்கே ஒரு ரெட் கேலக்ஸி இருக்குது, இந்த ரெட் கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து கையில் எடுக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இப்படி இருக்குது ரெட் கேலக்ஸி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோஸ் நான் போட்ட ஞாபகம் இல்லை, போட்டால் நல்லாயிருக்கும், பார்க்கணும், பார்த்துட்டு ஒன்று போடலான்னு சொல்லி தான் இருக்கேன். இங்கே ஒரு ரெட் கேலக்ஸி இருக்குது, தனியாக இருக்குது, அதான் ஃப்ளேர் பண்ணலை. அப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே இருக்குது, சம்மர் கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும், இனிமேல் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கல ஆக்சுவலாக வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ இதில் பாருங்கள் பிளாக் பாடி, ஸோ இதோடைய சிப்ளிங் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து கிடையாது, எல்லாமே வந்து ஒரே ஒரு கலர் பேட்டர்ன் தான், எல்லாமே நீமோ மல்டி கேலக்ஸியோட ஃபேமிலி தான். ஸோ இந்த ஃபிஷ் வந்து இப்போ எதுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மல்டி கேலக்ஸி தான், அதோடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா. ஓகே, இவரை எடுத்து நம்ம இந்த டேங்கில் போட்டுடலாம், காலியாக தான் இருக்கிற டேங்க்கு. அப்புறம் இவரை பாருங்கள்,
செம்மையாக இருக்கா. இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபிஷ் இதெல்லாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுட்டு அதோட இப்போ இருக்க டேங்கில் என்ன பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட் ஃபிஷ் எடுத்து போட்டுருவோம் அதில். அதுக்காக தான் எல்லாத்தையும் மேலே வச்சிடணும் அப்படியே. ஸோ அப்போ வந்து மற்ற ஃபிஷ் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன மார்பிள் வெரைட்டியில் ஒரு ஃபிஷ் இருக்குது, அதில் டேலில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷேடு வருது, அது ஏன் தெரில. ஸோ அதுக்காக தான் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன், செக் பண்ணணும் என்னன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா. அப்புறம் கொஞ்சம் இந்த ஒயிட் பேஸ் இருக்க ஃபிஷஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு இந்த ரேக்கில். இதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ஃபிஷஸ் தான் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து கிளாசிக் நீமோ, இது இங்கே பாருங்கள். இது வந்து கிளாசிக் நீமோ கேண்டின்னு சொல்லுவாங்களா, அது இது வந்து நீமோ கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள், ஃபிஷ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் டிஸ்பிளேக்கு இடத்த கரெக்டாக காமிச்சா வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபிஷ் எல்லாமே ஓகே. இதுக்கு எல்லாமே வந்து லெஸ் தென் 400-500 ப்ரைஸ் தான் இருக்குது இங்கே இருக்க ஃபிஷ் எல்லாமே. நீங்கள் வந்து இதுக்கு வந்து வீடியோ கேட்கும்போது என்னால் வீடியோ ரிப்பீட்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணால் அந்த வீடியோ மட்டும்தான், நீங்கள் திருப்பி வீடியோ கேட்கும்போது என்னால் மீதி கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நான் என்னோடய ஃபிஷ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெல்லட்ஸை தான் ஃபீட் பண்ணுறேன். நீங்கள் அப்படி பார்க்கலாம், அது சாப்பிட்டு போட்டு அந்த பூப்பை வந்து அந்த கலர் தான் இருக்குது. இது வந்து டயோ பிட்ஸ் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு பேசிக்காக டெட்ரா பிட்ஸ் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இதோடய ஃபுட்டு கண்டென்ட் பார்த்தா வந்து ரெண்டுமே சேம் தான் இருக்குது, ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. ஸோ அதாலே வந்து இதுக்கு மாற்றிட்டேன். பட் அட் த சேம் டைம் வந்து இதோடைய ப்ரைஸ் ஃபேக்டருமே வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ப்ரைஸ் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தால் அதை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. அது வந்து 30 கிராம்ஸே வந்து நிறைய காஸ்ட் வந்துச்சு, இது 70 கிராம் வந்து 200 ருபீஸ்ன்றது வந்து ஓகே, ஒரு பெட்டரான ஒரு டீல் தான். இதுதான் வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போடுறேன், ஒரு 4 நாள் போட்டுருவேன், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அது எப்படி சாப்பிடுது மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபிஷ் நல்லா ஸ்விமிங் பண்ணிகிட்டு இருக்கா, இருந்துச்சா அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கு வந்து பெல்லட்ஸு, பிளட் வார்ம்ஸு, எல்லா ஃபுட்டுமே நம்ம வந்து ட்ரெயின் கொடுத்துருவோம். இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு போகிறவங்க கையில் என்ன ஃபுட் இருக்கோ அதை போடும்போது ஃபிஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் சரிங்களா. ஸோ இப்படி தான் நான் வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் ஃபீட் பண்ணுவேன். இது வந்து நான் டெய்லி ஒன்ஸ் தான் ஃபீட் பண்ணுவேன், ஒரு 4 பிளேட் ஒரு ஃபிஷ்ஷுக்கு கால்குலேட் பண்ணி போட்டுருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் நான் போனதுக்கப்புறமா வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஃபிஷ் பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிம்பா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், நான் வீடியோ எடுத்தாலே போகிறோம், அவனுக்கு என்ன வந்துருமோ தெரியல, கத்த ஆரம்பிச்சிடறான் ஆல்ரெடி. ஓகே, இங்கே ஒரு ஃபிஷ் இருக்கு பாருங்கள், இதை நான் உங்களுக்கு காட்டவே மறந்துட்டேன், நல்லா இருக்கா. இதுலேயுமே ஒரு மல்டி கேலக்சி இருக்குது பாருங்கள், டோட்டலாக மறந்தாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, கொடுத்து விட்றேன் எது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சரிங்களா. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ எப்படி தான் நம்ம பேசிக்காக வந்து ஒரு விஷயத்தை பார்த்துக்கோம், டேங்க் கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து சப்ரேட் ஒரு வீடியோ போடுறேன். அது பெருசாக ஒன்று எக்ஸைட்மெண்ட் இருக்க போகிறதில்ல, பட் பார்ட் ஆஃப் ஒர்க்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு நாளைக்கு. பட் இப்போதைக்கு இதுதான் நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு செக். ஸோ குவாலிட்டி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷோட ஹெல்த் செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இப்படி தான் நான் செக் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பித்த உடனே என் ஜாப் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஃபிஷ் அது பட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். வீக்லி 2 டைம்ஸ் நான் வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் போஸ்ட் அனுப்புவேன். ஸோ அதுதான் வந்து என்னோட நார்மல் ரூட்டின், அது அப்போ தான் மற்ற ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் ஒரு ப்ராசஸில் கொண்டு போக முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.